2011 போலீஸ் அகாடமியில் சேரும் பொழுது நமக்கு எப்பவுமே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுப்பான். அப்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக இருந்தார். அது ரேண்ட் கார்பரேஷன் என்கின்ற அமெரிக்கன் திங்க் டேங்க் எழுதின ஒரு கேஸ் ஸ்டடி. அது மும்பையிலே என்ன தவறு நடந்தது, இதற்காக அத்தனை நபர்களை பலி கொடுத்தோம், இதற்காக ஒரு கோழியை கொள்வது போல காமா பேலஸில், நம்முடைய ஹோட்டல்ஸில், தாஜில், ஹாஸ்பிட்டலில், ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ பேர்த்த வந்து கொன்று குவித்தார்கள் 48 மணி நேரம் அப்படிங்கிறத அந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடியை படிக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையாலுமே நம்முடைய நாட்டின் மீது ஒரு பாசம் இருந்தால் நிச்சயமாக அவங்க கண்ணீர் கண்ணிலிருந்து 2 துளி கண்ணீர் வரும். அதை முழுமையாக படித்து முடிக்கும் பொழுது எப்படி ஒரு அரசு செயலெல்லாம் இருந்தது, எப்படி அந்த தாக்குதல் நடக்கும் பொழுது கூட கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நமக்கு தெரியவே இல்லை, அது தீவிரவாத தாக்குதலா இல்லை கேங்ஸ்டர் யாரோ கன்னை வச்சு சுட்டுக்கிறாங்களா மும்பையில். அதற்கப்புறம் நம்முடைய பாதுகாப்பு படை நேஷனல் செக்யூரிட்டி கார்டு NSG கமாண்டோவை மொபிலைஸ் பண்ணி அவங்க மனேசர் என்று சொல்லக்கூடிய குர்கான்ல இருக்கக்கூடிய பேஸ்ல இருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு முழுமையான நாள் தேவைப்பட்டது. குர்கான்ல இருந்து ஒரு மனிதரை ஒரு டீம் எடுத்து அது ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் என்று சொல்லுவார்கள், இதே போல டெரரிஸ்ட் அட்டாக்லாம் வரும் பொழுது உள்ளே புழுந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்க. அதுதான் நம்முடைய சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இருந்து போனார், ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த மாமனிதர். அவர்கள் வருவதற்கு 24 மணி நேரம் தாமதம், அரசனுடைய செயலின்மை, அதற்கு தேவையான ஏர்பிளைன் நம்ம கிடையாது. ஏர்பிளைன் வந்து சண்டிகர்ல சர்வீஸிங்ல இருந்துச்சு IL-76. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நமக்கும் மும்பை போலீஸ்க்கு கோஆர்டினேஷன் இல்லை, ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு கவர்மெண்ட் பஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. NSG கமாண்டோ பிக் பண்றதுக்கு அவங்களாம் கவர்மெண்ட் பஸ்ல உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னே தெரியாது. தாஜ் ஹோட்டலுக்கு வந்தால் தாஜ் ஹோட்டல் மேப் இல்லை, பிளான் இல்லை. அதனால்தான் சந்தீப் உன்னிகிருஷ்ணன்லாம் அவரெல்லாம் பிளானே இல்லாமல் சண்டை போட்டார். பிளானே இல்லாமல் அவருடைய அந்த டீம் ஸ்பிரிட்டை வச்சு ஒரு டேரிங்காக உள்ளே போது அடித்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்டில் என்னென்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம். அரசியல்வாதிகள் சரி கிடையாது, நாட்டிலே வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சரி கிடையாது, ஒரு இந்திய குடிமகனை மதிப்பது கிடையாது, அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. நாம் வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் மைக்கில் பேசுறது சப்பக்கட்டு, சும்மா மைக் எடுத்து சப்பக்கட்டு கட்டணும், பாகிஸ்தானை வார்ன் பண்ண போகிறோம், பாகிஸ்தானை அதை பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ஐநா சபையில் பாகிஸ்தானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு குடிமகன் இறந்து விட்டான் என்கின்ற ஒரு கோபம், ஒரு அறச்சீற்றம், ஒரு கொந்தளிப்பு இல்லாத ஒரு நாளாக இருந்தோம் 2008. இதை கொடுமை என்னவென்றால் அப்போது இருந்த உள்துறையினர் அமைச்சர் ஒரே நாளிலே 4 முறை அவருடைய சட்டையை மாற்றியிருந்தார். காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை, மகாராஷ்டிரை சார்ந்த அந்த மனிதர் சாயந்தரம் ஒரு சட்டை, நைட் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு சட்டை. இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த மகாராஷ்டிராவை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய மந்திரியினுடைய மகன் ஒரு சினிமா நடிகர், ஆப்ரேஷன் நடக்க நடக்க அவரும் ஒரு பாலிவுட் டைரக்டரும் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த படத்துக்கு செட் எப்படி போடலாம் அப்படின்னு. முழுமையாக தாக்குதல் முடியாத 2வது நாளில் அந்த மகாராஷ்டிராவுடைய உள்துறை அமைச்சரும் அவருடைய மகனும் சென்று ஒரு பாலிவுட் டைரக்டர் கூட்டிகிட்டு போய் 2வது நாள் தாஜ் பேலஸில் போய் பார்க்குறாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேட்பாரற்று கிடந்த ஒரு நாள். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக கண்ணிலிருந்து 2 சொட்டு நீர் வரும். எதற்காக இப்படி நாம் இருக்கின்றோம், எதற்காக நம்முடைய தலைவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, மோடிஜி வந்து நார்த் இந்தியன், குஜராத்தி, ஆர்த்தியன். ஒரு தமிழனாக நம்முடைய தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி போகிறோம் அப்படின்னா மோடிஜியோட ப்ரொடெக்ஷன் வேணும். நீங்கள் வந்து துபாய்க்கு போங்க, கப்பல் எடுத்து ஸ்ரீலங்கா பக்கத்தில் போய் மீன் பிடிங்க, நீங்கள் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு போங்க, நம்முடைய அபிநந்தன் அவர்கள் விமானத்தை கொண்டு போய் கீழே ஒரு மிஸ் ஆகி கீழே விழுந்தாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகள் கோபாலபுரத்துலேயும் இருக்கக்கூடிய நல்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டு கோபேக் மோடின்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு தமிழனும் தமிழ்நாட்டை தாண்டி உலகத்தில் எங்கே போனாலும் கூட அவருடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மீனவர்கள் ஆரம்பித்து நம்முடைய அபிநந்தன், அது அபிநந்தன் அவர்கள்லாம் பெரிய ஸ்டோரி, அதான் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு டேரிங்கான ஆப்ரேஷன், சேஸ் பண்ணுறாங்க, இந்த மிக விமானத்தை தாக்குதல் பண்ணுறாங்க, விமானம் அங்கே விழுகுது. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அபிநந்தனை வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தி பாகிஸ்தான் ஆர்மி கண்ணில் அந்த இதை கட்டி அவர் அடித்து கண்ணிலேருந்து ரத்தம் வருது, வாயிலிருந்து ரத்தம் வருது, கொண்டு போய் வச்சுருக்கான். 24 மணி நேரம் மட்டும்தான் இந்தியா டைம் கொடுத்துச்சு, 24 hours. வாகா பாடலில் வரலினா பிரித்து மேஞ்சிருவாங்க. சவுதி அரேபியாவும் ஈரான் உள்ள போது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட மிட் நைட் பேச்சுவார்த்தை செய்து 24 மணி நேரத்தில் பாடலில் வந்து இதுவும் இதற்கு முன்னாடி இருந்த ஒரு இந்தியாவும் யோசிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மோடிஜியை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும், ஆளுமையில் எல்லாம் தாண்டி ஒரு நாட்டின் மீது காதல் இருக்க வேண்டும், மக்களின் மீது பாசம் இருக்க வேண்டும், அளவற்ற ஒரு ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் ஒரு 1000 வருடங்களுக்கு ஒரு முறை ஆண்டவனால் படைக்கப்பட்டு விதியினால் செதுக்கப்பட்டு அவர் நடந்து வந்த பாதைகள் அனைத்து முள் பாதைகளாக நடந்து வந்து
அவர்களுக்கு இந்த மகுடத்தை சூட்டுவார். எப்படி 19 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் கண்டுபிடிச்சு வேற வழியே எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படை தளபதி ஆக்கி ராஜராஜ சோழனாக மாறினாரோ பின்னாடி, அதே போல மோடிஜி அவர்களும் கூட நம்முடைய விதியின் வசத்தால் வந்த ஒரு மனிதர், நம்ம நாட்டுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுற ஒரு மனிதர். 2014 அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது எவ்வளவு பெரிய தலைகுனிவு நமக்கு இந்திய உலக அரங்கல், ஊழல்வாதிகளாக ஒரு செயலற்ற தன்மையான ஒரு அரசு, எங்க போய் நான் இந்தியாவிலிருந்து வந்தேன்னு சொன்னா கூட ஒரு ஏளன பேச்சு, அப்படி இருந்த ஒரு நாட்டை இன்னைக்கு 7 வருடம் கழித்து 2021 பார்க்கும் பொழுது இந்தியன் என்று வெளியே போய் சொன்னால் என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு கொண்டாட்டம், என்ன ஒரு பயம். சின்ன உதாரணம் பாருங்கள், நம்முடைய இந்தியர்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறாங்க, தாலிபான் டேக் ஓவர் நடக்குது, அம்பாசடர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க, நம்முடைய 3 விமான பிளேன் நிற்குது, பாகிஸ்தான் வந்து எந்த காரணத்திற்கும் எந்த விமானமும் அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க காபூல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில். அமெரிக்கா சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறது, அவங்களுடைய சிட்டிசன் ஏர்லிஃப்ட் பண்ணி அங்கே வெளியே கொண்டு போக சிரமப்பட்டு கொண்டு, இப்படி நான் கொண்டு வந்தோம் பாருங்க, தஜிகிஸ்தான்ல ஒரு பேஸை போட்டு காபூல்ல இருந்து விமானத்தை எடுத்து நம்முடைய மக்கள் எடுத்து கொண்டு போய் தஜிகிஸ்தான் பக்கத்து நாட்டில் இறக்கி அங்கிருந்து டெல்லி கொண்டு வந்து அது குஜராத் பேஸில் இறக்கி 3 விமானம் மிட் நைட்ல, அதுவும் தாலிபான் டேக் ஓவர் பண்றதுல, அதுவும் இந்தியா ஒரு நாடு, நாமும் தாலிபான் எவ்வளவு பெரிய எதிரிகள். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த மிட் நைட்ல எவ்வளவு நாடுகள் இந்தியாவுக்காக பேசியிருக்கும், துபாயில, லண்டன்ல, பாரிஸ்ல, நியூயார்க்ல எவ்வளவு பின்னாடி கால் பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேர் மிரட்டி இருப்பாங்க தாலிபானை. இதெல்லாம் ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா, இன்று உண்மையாலும் இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கின்றோம் என்று மிகப்பெரிய பெருமையை நாம் அடைய வேண்டும், மிகப்பெரிய பெருமை அடைய வேண்டும் என்றால், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் இருந்த ஒரு சிவிலைசேஷன், அவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருந்த ஒரு நாடு, இந்தியன் என்று சொன்னீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெருமை. அதை வந்து மீட்டு கொடுத்த முக்கியமான மனிதர் என்பதும் நரேந்திர மோடி அவர்கள். நான் ஒரு ஒரு காலத்திலே ஒரு ஒரு வருவாங்க, நம்முடைய இந்து வாழ்வியல் முறை அழிகின்ற பொழுது ஒரு ஒரு மனிதராக வந்து அதை செதுக்கி விட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. பெரிய பெரிய மனிதர்கள் கடைசி ஒரு 150 வருஷத்துக்குள்ள சொல்ல வேண்டும் என்றால் சுவாமி விவேகானந்த் அவர்கள் முக்கியமான ஒரு மனிதர். அதனாலதான் அவருடைய பெயரை கொண்ட நரேந்திரன் அவர்கள் நமக்கு வந்து இப்போது பாரத பிரதமராக நரேந்திர மோடியாக இங்கே வந்து மறுபடியும் நமக்கு அந்த மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றார். இதே போல ஒரு ஒரு டைமென்ஷனா நாம் பேசிக்கொண்டே போகலாம், பேசுவதற்கான நேரம் இது இல்லை. ஒரு மும்பை அட்டாக் என்பதே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து உங்களுக்கு சொல்கின்றேன். அப்படி இருந்தது இப்போது 7 வருடமாக எத்தனை, அதாவது நேற்று அருமையாக பேசினார், நேற்று பேசும்பொழுது நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசினார், மியான்மார்லேருந்து ரிபல்ஸ் உள்ள வந்து நம்முடைய சோல்ஜர்ஸை கொள்ளும் பொழுது ஜஸ்ட் 24 hours 24 மணி நேரம் பதிலடி எனிமி டெரிட்டரிக்குள்ளே போய் பக்கத்து நாட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணிட்டு வரோம். அதே போல் பாகிஸ்தான் 2 முறை முயற்சி செய்தது, பாலாகோட்டில் ஒன்று, 2வது முறை அஸ் நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் புல்வாமா 2 முறை ட்ரை பண்ணாங்க, 2 முறையும் பதிலடி. முதல் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் நம்முடைய கமாண்டோ ஃபோர்ஸஸ் வந்து அந்த எல்லைக்குள் சென்று பதிலடி, 2வது முறை ஒரு சுப்பீரியர் ஏர் டிஃபென்ஸ், அதாவது பாகிஸ்தானுக்கு சொல்லிட்டோம், சில நாடுகள் மட்டும்தான் சொல்லுவோம், அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருந்துச்சு. நீங்கள் அமெரிக்காக்காரன் போய் அடித்த ஒரு பதில் சொல்லுவோம், அமெரிக்கன் பிரசிடென்ட் திருப்பி அடிப்போம், ஆங்கிலத்தில் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக சொல்லுவான், அட் அ பிளேஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆர் சூஸிங் அப்படிமா, அதாவது நேரத்தையும் இடத்தையும் நான் சூஸ் பண்ணி உன்னை அடிப்பேன் அப்படிமா அமெரிக்கா. அதே போல் மோடிஜி நம்ம புல்வாமா ஆன உடனே சொன்னார், பதிலடி வந்து கொண்டே இருக்கிறது, பதில் தாக்குதல் வந்து கொண்டே இருக்கிறது, பொறுமையாக இருங்கள், எங்களுடைய நேரமும் நாங்கள் செலக்ட் பண்ணுற நேரத்திலும் அது நடக்கும். 12 நாள் ஃபுல் பாகிஸ்தானுக்கு தெரியும் வர்றாங்க, எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸி கொண்டாந்து பார்டரில் வச்சுருக்காங்க, எப்போ வேணாலும் இந்தியா வரும், இங்கே வரும், அங்கே வரும், எல்லா இடத்துலையும் மறுபடியும் போய் தாக்கி விட்டு வந்தோம். ப்ராப்பராக வந்து அவங்க சொன்ன மாதிரி லேசர் கேரட் பாம்ஸ் எல்லாம் போட்டு, ஸோ முதல் முறையாக சைனாக்காரன் பயப்படுறான், பாகிஸ்தான்காரன் பயப்படுறான். சைனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஹம்பன் டோட்டா அப்படிங்கிற ஒரு தெற்கு நுனிப்பகுதியில் ஒரு போர்ட் கட்டிகிட்டு இருந்தான், அவன் பயப்படுறான். ஒன்றொன்றாக நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து, முக்கியமாக நாட்டு மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் தானங்க, ஒரு சிட்டிசன் ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்க்கறது என்ன, பணம் சம்பாதிப்பது அடுத்து, ஒரு நாட்டினுடைய குடிமனாக இருக்கும் பொழுது உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய தலைவன் சிறப்பான தலைவன் என்கின்ற பெயர் கிடைக்கும். உயிருக்கு உத்தரவாதம், முதன் முதலாக பாம்பு பிளாஸ்ட் கிடையாது, எங்கே அடுத்த பிளாஸ்ட் வெடிக்கும், தீபாவளி ஒரு இடத்துல வெடிக்கும், பட்டாசு வெடிக்கிற மாதிரி வந்து வெடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாளைக்கு முன்னாடி தாலிபான ட்ரெயின் ஆகி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து ஒரு 7 சோல்ஜர் காஷ்மீரில் குடிச்சிருக்காங்க, Article 370 வந்ததுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நாடாக மாறி இருக்கின்றோம். இதையெல்லாம் தமிழ் சமுதாயம் நிச்சயமாக பார்க்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு விசாலமான பார்வை எடுத்து நம்முடைய மாநிலத்திற்கு என்ன வந்திருக்கிறது புத்தகத்தில் இருக்கிறது, நம்முடைய நாட்டிற்கு என்ன கிடைத்திருக்கிறது புத்தகத்தில் இருக்கிறது, தமிழனாக எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றார் புத்தகத்தில் இருக்கிறது, மோடி அவர்கள் வந்த பின்பு ஒரு தமிழனாக எனக்கு பெருமை கிடைத்திருக்கிறதா புத்தகத்தில் இருக்கிறது, மோடி அவர்கள் வந்த பின்பு என்னை சிறுமைப்படுத்தியிருக்கின்றாரா புத்தகத்தில் இருக்கு, அத்தனையும் இருக்கு. அதனால மக்கள் அதை பார்க்கணும், அதாவது சும்மா ஒரு அரசியல் பேச்சுக்காக
திரும்ப 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 ஒரே விஷயத்தை பேசி, மோடி சரியில்லாதவர், மோடி சரியில்லாதவன், ஒரே விஷயத்தை பேசிக்கொண்டு தமிழகத்திலே அரசியல் களம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் எல்லா மேடையிலையும் பேசுறதா இந்த மேடையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கையாக சொல்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக அங்கே இருக்கும் பொழுது தமிழகத்திலே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோட்டையில் அமர்வார். இந்த மாற்றுக்கருத்து நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கத்தான் போட்டிருந்தார். அவர் இன்னும் ஒரு 4-5 டம் பாரத பிரதமராக இருக்கத்தான் போறார். 20 வருஷம் அவர்கெல்லாம் 130-140 வருஷம் வாழக்கூடிய மகான். அவருக்கெல்லாம் இந்த 90 வயசு, அவருக்கெல்லாம் இந்த கை அப்படியே வயசாகி கை கால்லாம் ஆற எப்படி இருக்கார் பாருங்க. ஜம்மு ஃப்ளைட்ல எப்படி ஏறாரு, எப்படி ஓடி வர்றார். ஒரு இளைஞனே வந்து அசிங்கப்படணும் மோடிஜியை பார்த்தாங்க. அவர் பாரத பிரதமராக இருக்கின்ற அடுத்த சில வருடங்களில் தமிழகத்திலே நிச்சயமாக முதலமைச்சர் வந்து அமர்வார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு பூத்தாக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு பூத்தா வந்துட்டு இருக்கோம். 70,000 பூத்து தான் எங்களுக்கு. ஒரு ஒரு பூத்தாக பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டிருக்கிறது. கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம்தான். அதற்கு இதை போன்ற மலர்கள், இதை போன்ற அறிவுசார் பிரிவுகள், இதை உங்களை போன்ற நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள், உங்களை போன்ற யாரெல்லாம் அதுக்கு கொடை கொடுத்து யாரெல்லாம் இதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை போன்ற அனைத்து மனிதர்களும் கூட அந்த நடையிலே ஒரு முக்கியமான பாத்திரத்தை விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சின்னது பெருசுங்கிறது மேட்டர் கிடையாது. பட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பணமாக இருக்கலாம், அது வந்து ஒரு உழைப்பாக இருக்கலாம், ஒரு பத்திரிகையில் எழுத்தாக இருக்கலாம். இதை போன்ற நண்பர்கள் பொறுமையாக யார் நம்மளுடைய பேச்சை கேட்கின்றீர்களோ அதை போல் இருக்கலாம். அதனால் எங்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை, எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 2014 பாரத பிரதமராக வர வேண்டும் என்று விதி சதி செய்ததோ தமிழகத்திலும் விதி சதி செய்ய ஆரம்பித்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி 2026 வரும். இதெல்லாம் பஞ்சபூதங்கள், அவன் முடிவு பண்ணுறான். அதனால் நிச்சயமாக அந்த எழுச்சி தெரிகிறது, மக்களுக்கு அந்த நம்பிக்கை தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மோடிஜியின் மீது அளவற்ற பாசம், எல்லையற்ற அன்பு, எல்லாத்தையும் தாண்டி பஞ்சபூதங்களுடைய காதல் நமக்கு தெரிகிறது. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்து, இந்த அற்புதமான மலரை கொண்டு வந்த நம்முடைய நம்பி நாராயணன் சார் அவர்களுக்கும் ஒரே நாட்டினுடைய டீமுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த அற்புதமான காணொலி இதை பார்க்கும்பொழுது கண்ணிலிருந்து எனக்கு எப்பவுமே எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஃபீலோ. எனக்கு இந்த நாட்டை பற்றியில் சொன்னீங்கன்னா கண்ணிலிருந்து அப்படியே தண்ணி அது வாட்டு கொட்ட ஆரம்பிச்சிடும். வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அப்படி இருந்தது. எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம், பணக்காரர்கள், ஏழை, நடுத்தர மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சில் யாரோ ஒரே நாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா கிடையாது. அந்த பேச்சில் இருந்த அந்த ஈரம், அந்த உயிர்ப்பு, ஒரு ஒரு மனிதர் பேசும் பொழுது அந்த மோடிஜியின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றை பார்க்கும் பொழுது, நாம் என்ன தவம் செய்தோமோ இதே கட்சியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் அணிவகுத்து இந்த கட்சியிலே தமிழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக நாமும் நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த என்ன தவம் செய்தோனோ என்கின்ற பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நம்பிக்கையோடு இருங்கள், வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். இதை சொல்வதற்கு எப்போதும் கூட நான் கூச்சப்பட்டது கிடையாது, தயங்கியது கிடையாது. என்றால் இதெல்லாம் ஆத்ம பலம், அது நடந்தே தீரும், நடந்தே தீரும்.